நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மூவிங் வித் அ ஸ்பீட் ஆஃப் டென் மீட்டர் பர் செகண்ட் கொடுத்துருக்காங்க அதோட மூவிங் வித் ஸ்பீட் ஆஃப்னு சொல்லி டென் மீட்டர் பர் செகண்ட் கொடுத்துருக்காங்களா அப்போ நம்மளுக்கு இனிஷியல் வெலாசிட்டி அதாவது யூனி ரெப்ரஸண்ட் பண்ணுவோம் இனிஷியல் வெலாசிட்டி இஸ் ஈக்வல் டு டென் மீட்டர் பர் செகண்டு நம்மளுக்கு வந்துடும் இனிஷியல் வெலாசிட்டின்னு எழுதிக்கலாம் இனிஷியல் வெலாசிட்டி இஸ் ஈக்வல் டு டென் மீட்டர் பர் செகண்ட் இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீபவுன்ஸ் ஆஃப்டர் அ பர்ஃபெக்ட் எலாஸ்டிக் கொலுஷன் வித் த ஃப் 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 கொடுத்துருக்காங்க இப்போ ஒரு பால் இருக்குது அது பவுன்ஸ் ஆகுது அப்போ பார்த்தீங்கன்னா ரீபவுன்ஸ் வருமா ஏன்னா ஒரு பால் வந்து கீழே போடும் போது ஃப்ளோரில் கீழே போடும் போது பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா பவுன்ஸ் ஆகும் மேலே அப்போ இது ரீபவுன்ஸ் ஆஃப்டர் அ பர்ஃபெக்ட் எலாஸ்டிக் கொலுஷன் கொடுத்துருக்காங்க அப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைனல் வெலாசிட்டி ஃபைனல் வெலாசிட்டி வி இஸ் ஈக்வல் டு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது டேரெக்ஷன் தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டிஃப்ரெண்டாக இருக்கும் ஏன்னா இப்போ பால் நம்ம பவுன்ஸ் பண்ணும்போது இந்த டேரெக்ஷனில் வரும் நம்மளுக்கு பவுன்ஸ் ஆகி போகும்போது பார்த்திங்கன்னா இந்த டைரக்ஷனில் வருமா அப்போ நம்மளுக்கு பவுன்ஸ் அதோட டேரக்ஷன் தான் சேஞ்ச் ஆகும்னு தவிர அதோடய வேல்யூ சேஞ்ச் ஆகாது அப்போ நம்மளுக்கு மைனஸ் டென் மீட்டர் பர் செகண்டுன்னு எழுதிக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா

mass into initial velocity mass பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 initial velocity வந்து டென் அப்போ நம்மளுக்கு ஒன் 10 10 டென்னு வரும் 10 kg மீட்டர் டென் கிலோகிராம் மீட்டர் per second நம்மளுக்கு வரும் இப்போ initial momentum நம்ம கண்டுபிடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைனல் மொமெண்டம் ஃபைனல் மொமெண்டம் is equal to mass இன்டூ ஃபைனல் வெலாசிட்டின்னு வரும் மாஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபைனல் வெலாசிட்டிங்கிறது மைனஸ் டென் ஒன் இன் டூ மைனஸ் டென் பார்த்தீங்கன்னா மைனஸ் டென்னு வரும் மைனஸ் டென் கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இனிஷியல் மூமெண்டம் அண்ட் ஃபைனல் மூமெண்டம் கண்டுபிடிச்சாச்சு இப்போ நம்மளுக்கு என்ன கொஷினில் கேட்டிருக்காங்க சேஞ்ச் இன் லீனியர் மொமெண்டம் தான் கேட்டிருக்காங்க அப்போ நம்ம அதை ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் சேஞ்ச் இன் லீனியர் மொமெண்டம் இப்போ மொமெண்டம் சொல்லும் போது நம்ம ப்ரீனர் ப்ரீனை ரெப்ரஸண்ட் பண்ணுவோம் சேஞ்சின் இனித மொமெண்டம் சொல்லியிருக்காங்க அப்போ சேஞ்சு சொல்லும் போது டெல்டான்னு வரும் அப்போ நம்ம இஸ் ஈக்வல் டு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம்னு வரும் ஃபைனல் மொ மொமெண்டம்ங்கிறது எம் மாஸ் இன்டூ ஃபைனல் வெலாசிட்டி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இனிஷியல் மொமெண்டம்ங்கிறது மாஸ் இன்டூ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இனிஷியல் வெலாசிட்டின்னு வரும் மாஸ் இன்டூ இனிஷியல் வெலாசிட்டி இது பார்த்திங்கன்னா மாஸ் இன்ட்டு ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் மாஸ் இன்டூ இனிஷியல் வெலாசிட்டி அதுதான் சேஞ்ச் இன் இனியல் மொமெண்டம் எம்வி மைனஸ் எம்யூ இப்போ எம்இ இதோட நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சோம் அந்த ஃபைனல் மொமெண்டம் பார்த்தீங்கன்னா மைனஸ் டென் இப்போ மைனஸ் டென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம்யூ அதாவது இனிஷியல் Velocity பார்த்தீங்கன்னா 10. ப்ளஸ் 10 இருக்குது அப்போ மைனஸ் இன் டூ ப்ளஸ் நம்மளுக்கு மைனஸ்ன்னு வரும் மைனஸ் டென் அப்போ மைனஸ் டென் மைனஸ் 10 இருக்குது அப்போ நம்ம ஆட் பண்ணணுன்னா மைனஸ் ட்வெண்ட்டி கிலோகிராம் மீட்டர் பர் செகண்டு நம்மளுக்கு வந்துடும் இப்போ சேஞ்சின் இளிர் மொமெண்ட்டம் நம்ம கண்டுபிடிச்சாச்சு மைனஸ் ட்வெண்ட்டி கிலோகிராம் மீட்டர் அதாவது பார்த்தீங்கன்னா மீட்டர் பர் செகண்ட் இதுதான் நம்மளுக்கான ரைட் ஆன்சர் அவ்வளோதான் இந்த சம் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்